கசப்பு சுவைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, நான் டெய்லி சாப்பிட்டே இருக்கிறேன், நாக்கு தகட்டுதுங்கிறார், அப்போ சாப்பிடக்கூடாது. அதாவதுங்க, நான் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு சொல்லலை, கசப்பான ஒரு பொருளுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு நேரம் நார்த்தங்காய் ஊறுகாய், அடுத்த நேரம் பாவக்காய், அடுத்த நேரம் கீரை, அடுத்த நேரம் நெல்லிக்காய், அடுத்த நேரம் வேப்பம் குழம்பு, அடுத்த நேரம் வெந்தயம், இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டா ஒவ்வொன்றுலையும் வேறு வேறு சத்து இருக்குங்களா? அப்போ எல்லா சத்தும் உள்ளே போகுமா? புரிஞ்சுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட பொருளே சாப்பிடாதீங்க, விதவிதமாக மாற்றி 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 சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொன்றில் வேறு தாது இருக்கும், இதில் வேறு தாது இருக்கும், அதில் வேறு சத்து பொருள் இருக்கும், இதில் வேறு சத்து பொருள் இருக்கும், இப்படி கலந்து 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 சாப்பிடணும். எதையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. எப்பப்பெல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா, வெளியூருக்கெல்லாம் வெளி ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ண, நான் வீட்டில் சாப்பிடாத பொருளை மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவேன். வீட்டில் சமைக்க முடியாது அடிக்கடி, ஆனால் ஹோட்டலில் கிடைக்கும். அப்போது நாம் ரெகுலராக சாப்பிட்ற பொருளை விட்டு வேறு பொருளை மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா அதில் தான் சத்து பொருள் இருக்கணும், எவ்வளோ போகும் இல்லைங்களா? அதனால் ஒரு பொருளுக்கு அடிமையாகாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வெந்தயம் அப்படியே வச்சுக்குவாங்க 10 நாளைக்கு 10 மாதத்துக்கு. அப்போ என்ன ஆகும், இது மூலமாக கிடைக்கிற சத்து மட்டும் தான் கிடைக்கும், புது சத்து கிடைக்காது. நான் சுவை தான் சாப்பிடுங்கன்னு சொன்னேன், பொருளை சாப்பிடுங்கன்னு சொன்னேன், புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் அதனால் மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. வேற வேற பொருள் மாத்திக்கிட்டீங்கன்னா சுவை கிடைச்ச மாதிரி இருக்கும், கிடைக்காம இருக்கும், புது புது சத்து கிடைச்ச மாதிரி. குழந்தை வளர்க்கறது எப்படி, இந்த குழந்தைகளுக்கு எப்படிங்க சொல்லித்தருதுன்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு குழந்தைக்கு என்ன பண்றோம்னா, அழுதா என்ன பண்றீங்க, பூச்சி கடிச்சிருக்கா, யூரின் போயிருக்கா, லெட்டின் போயிருக்கான்னு பாக்குறீங்களா, பசி கழுகுதான்னு பாக்குறீங்களா, என்னைக்காவது தாகம் எடுத்து அழுதான்னு பாத்திருக்கீங்களா? இதுதான் தப்பு. இந்த ஒன்றை மட்டும் பொண்ணா எல்லா குழந்தையும் நல்லா இருக்கும். நாம மட்டும் தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறீங்க, பசி எடுத்தா சாப்பிட்றீங்க, தாகமாக இருக்கும்போது சாப்பிட்றீங்களா? ஆனால் குழந்தை எப்போ அழுதாலும் அதுக்கு பசிக்கு தான் அழுகுவாமா? என்னைக்காவது தாகத்து குழந்தை அழுகாதா? இந்த மாதிரி ஏங்கல் அம்மா யோசிச்சு பார்த்ததே இல்லை. இதுதான் குழந்தைக்கான ஆரம்ப பிரச்சனையே. ஒரு குழந்தை அழுதா முதல்ல பூச்சி கடிச்சிருக்கா, யூரின் போயிருக்கா, லெட்டின் போயிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது தாகத்துக்கு தான் அழுகும். பால் கொடுக்கக்கூடாது, பால் வருது உணவு. தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் மருந்து. எப்போ குழந்தை அழுதாலும் தண்ணி கொடுங்க, மறுபடியும் குழந்தை அழுதா தண்ணி கொடுங்க, மறுபடியும் தண்ணி கொடுங்க. எப்போ தண்ணி உள்ள குடிச்சிட்டு தண்ணியை துப்பிட்டு அழுகுதோ அப்போதான் பசிக்குதுன்னு அர்த்தம். குழந்தைக்கு அறிவு இருக்கு, நமக்கு அறிவு இல்லை. கொடுத்து பாருங்க, பசியோடு இருக்க குழந்தைகிட்ட தண்ணி கொடுத்து பாருங்க, துப்போம். நம்ம தண்ணியை கொடுத்தது இல்லை, நம்ம நினச்சிக்கிறோம் இந்த பாலில் தான் தண்ணி இருக்குதே, அது தண்ணி நினச்சிக்கிறோம். இதான் பிரச்சனை. இந்த ஒரு டெக்னிக் பண்ணி பாருங்க, உங்கள் குழந்தை அற்புதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா குழந்தைய விட்டு வைக்கிறது இல்லை, அவன் சாப்பிடவே மாட்டான். அவன் விளையாட்டு இருக்கிற குழந்தைய ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு பண்ணுறேங்க இல்லையா, அதுதான் தப்பு. குழந்தை விளையாடும் பொழுது பசி இல்லைன்னு அர்த்தம். எந்த குழந்தையும் பசியோடு விளையாடாது, எப்போ பசி வருதோ தேடி ஓடி வரும், அம்மா பசிக்குதுன்னு சொல்லும். எப்போ வாய் இருந்து குழந்தை பேசுதோ விட்டுருங்க, சாப்பாடே கொடுக்காதீங்க, நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருங்க. அந்த குழந்தை வந்து வயிறு வலிக்குது, அது தெரியாது, பசியும் தெரியாது, வயிறு வலிக்குது, அழுகும், ஒரு வேலை உருப்படியே செய்யாது, தெரியும். குழந்தைகள் கொஞ்சம் பெருசாகி பேசுகிற மாதிரி வந்துருச்சுன்னா தயவு செய்து சாப்பாடு கொடுக்காதீங்க, கேட்டால் மட்டும் கொடுங்க. நாம் ரொம்ப பாசமாக குழந்தைய வளர்த்து வளர்த்து நோய் உண்டு பண்ணிடுறோம். பசிக்காத பிள்ளை குழந்தைங்க சோறு போட்டிருக்கிறோம். இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் எல்லா நோய், வலிப்பு வந்து இறந்து போகிற எல்லா குழந்தைகளும் பணக்கார வீட்டு குழந்தை தான், செக் பண்ணி பாருங்க. வசதி இல்லாத எந்த குழந்தையும் வலிப்பு வந்து சாகிறது இல்லை, தெரியுங்களா? சின்ன வயசுலேருந்து விடுறதே இல்லை, டைம் பார்த்து சோறு கொடுத்துட்றது. தும்மல் வந்தால் மாத்திரை, வயிற்றால் போச்சுன்னா மாத்திரை, இது வந்தால் உடனே டக்கு டக்குனு மாத்திரை கொடுத்து கொடுத்து கால் டாக்ஸி டாக்டரு. சின்னதாக குழந்தைக்கு வந்தால் உடனே கால் டாக்ஸி டாக்டர், உடனே வீட்டுக்கு வந்துடுறது. இப்படி உடம்புல கழிவு வெளியேற்றும் போதெல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து கொடுத்து கழிவு அதிகமாகி 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 4 வயசுல வலிப்பு வந்து ஒரு குழந்தை இறக்குது. 100 வயசு வாழ வேண்டிய ஒரு குழந்தைய 4 வருஷத்துல கழிவு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அத்தனை 4 வருஷமா ஒரு கழிவு கூட வெளியே போகணுன்னு அர்த்தம். அத்தனை கழிவையும் மருந்து மாத்திரை கொடுத்து அடக்கி உள்ள வச்சிருக்கிறீங்க, அதை கூட தாங்க முடியாம குழந்தை உயிர் போயிருது. புரிஞ்சுக்குங்க, தும்மல், விக்கல், காய்ச்சல், வயிற்றால் போகிறது, வேதியாகிறது, வாந்தி வர்றதெல்லாம்
உடம்பு செய்கிற மருத்துவம், உடம்பு செய்கிற மருத்துவத்துக்கு நீங்க மருத்துவம் பார்க்கணுமா? யாராவது எங்கிட்ட வாந்தி நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னா அது தப்பான மருந்துன்னு சொல்லுவேன். வாந்திங்கிறதே நோய் இல்லை, எதுக்கு மருந்து கொடுப்பீங்க? வயிற்றால மருந்துறது நோயே கிடையாது. இதை பத்தி டிவியில தெளிவா சொல்லியிருக்கோம், அதனால மறுபடியும் நான் பேச விரும்பல. என்ன நிறைய கேள்வி இருக்கு, உடம்பு பார்க்குற மருத்துவத்துக்கு நாம மருத்துவம் பார்த்தோம் அப்படிதான் நோய்வோம். அதனால குழந்தைக்கு தயவு செய்து பசி எடுத்தா சோறு போடுங்க, தண்ணி நிறைய கொடுங்க. ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்தவொடனே 21 லிஸ்ட் போட்டு தராங்க. யாராவது வாங்கி வச்சிருக்கீங்களா? வீட்டில் லிஸ்ட் போட்டு தந்துருப்பாங்க. 6 மாசம் தண்ணி கொடுக்கூடாது, பச்சை தண்ணி கொடுக்கூடாது. சரி, புளி குச்சி சொருக்கக்கூடாது, கலந்து பால் கொடுக்கக்கூடாது, சாம்பிராணி பாவம் போடக்கூடாது, விளக்கெண்ணெய் குடிக்கூடாது, வேப்பம் கொழுந்து நாக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 21 லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் குழந்தைக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா குழந்தை நாசமாக போயிடும். அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் குழந்தை உருப்படும். நான் கேட்குறேன், 6 மாசத்துக்கு குழந்தைக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு தண்ணியை கூட ஜீரணம் பண்ணாத இந்த குழந்தையோட வயிறு உட்பஸ் கிரேட் வாட்டர் ஜீரணம் பண்ணும், சரளங்க ஜீரணம் பண்ணும், பால் ஜீரணம் பண்ணு, தண்ணி ஜீரணம் பண்ணாது. புரியலையே உங்களுக்கு? தண்ணி கூட ஜீரணம் வக்கில் இல்லாத உடம்பு செத்து போயிருக்கு. அடுத்த நிமிஷம் எப்படி உயிரோடு இருக்கும் புரிஞ்சுக்குங்க. தண்ணி ஒரு குழந்தைக்கு கொடுக்கூடாதுங்கிறது தப்பான மருத்துவம். ஏன் தெரியுமா சொல்றாங்க? அந்த குழந்தைக்கு 6 மாசம் தண்ணி கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை ஃபுல்லாக நோயோடு இருக்கும். மருந்து மாத்திரம் வியாபாரம். தயவு செய்து குழந்தைக்கு தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா கேட்காதீங்க, கொடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தண்ணியவே ஜீரணம் பண்ண முடியாத உடம்பு எதை ஜீரணம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு? வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வந்து யோசிக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணா நல்லா இருப்பாங்களான்னு சொல்லி, அதெல்லாம் அதை மட்டும் பொறுக்கி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்க குழந்தைக்கு என்னைக்காவது ஆஸ்பத்திரி எழுதி கொடுத்துருக்காங்களா? ஆளு விட்டு குட் நைட்டு கொசுபத்தி எல்லாம் பத்த வச்சு குழந்தைக்கு கொடுக்காதீங்க, நோய் வரும்னு சொன்னாங்களா யாராவது? இது கூட யோசிக்கல யாருமே. என்ன புரியல உங்களுக்கு? எதெல்லாம் தப்பு தப்பா பண்ணி நோய் நோயை பெருசு பண்றீங்களோ அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. சொன்னா அதெல்லாம் குணப்படுத்திட்டு என்ன ஆகுது? எதுலாம் நல்ல காரியம் பண்றீங்களோ அதை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உடைக்கணும்ல நல்ல காரியத்தை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதனால குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. குழந்தைக்கெல்லாம் அபாரமான ஜீரண சக்தி இருக்கும், நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பசிக்கும் போது சாப்பாடு, தாகம் எடுத்தால் தண்ணி மட்டும் குடிக்கிற குழந்தை பழகிருக்கு, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். மற்றதெல்லாம் உடம்பு பார்த்துக்கும். கொஞ்சம் பெருசாகி உள்ளது புரியிற நிலைமைக்கு வரும்பொழுது முதட்ட மூடி சாப்பிடு, தண்ணி குடிக்காதுன்னு சின்ன சின்ன பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டே வாங்க, வாழ்க்கையில் நல்லா இருந்துருக்கு. சில குழந்தைகள் வந்து மென்னே சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே முடுங்கிடுது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உணவே கொடுக்காதீங்க, அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுங்க. எந்த உணவை வாயில் மென்று தான் சாப்பிட்ணுன்னு இருக்கோ அப்படி கொடுக்குறீங்க. ஒரு இட்லி எடுத்து வாயில ஊட்டுறீங்க, குழந்தை மெல்ல மாட்டேங்குது, முழுங்கிருச்சு, கொடுக்காதீங்க இட்லி. இட்லியை பெனஞ்சு கூழ் மாதிரி பண்ணி ஜூஸ் மாதிரி கொடுங்க. இப்போ அப்படிதானே சாப்பிட்டாகணும். கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு கலந்து, இட்லியில நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு கலந்துக்கு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுங்க. அது என்ன பண்ணும்? சப்பி சப்பி குடிக்குமா? அப்போ எச்சில் கலந்துருமா? வேலை முடிஞ்சதா? ஆக மொத்தம் நாம ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேக வச்ச உணவையும் வேக வைக்காத உணவையும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாதுங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க, வேக வச்ச உணவா வேக வைக்காத உணவா அப்படிலாம் உடம்புக்கு தெரியாது. வாயில நல்லா உதட்ட மூடி கூழ் மாதிரி செஞ்சு ரொம்ப நேரம் வச்சு உள்ள முழுங்கினா வயிற்றுக்கு இது என்ன பொருள்னே தெரியக்கூடாது. என்ன பொருள்னே தெரியாதப்போ இது வேக வச்சுதான் வேக வச்சு எப்படி தெரியும்? உள்ள அனுப்பிச்சா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம் இவ்வளோதான், அது வயிற்றுக்கு இவ்வளோதான் போய் சேரணும். அது வடைன்னு தெரியக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம்? உருளைக்கிழங்கு சாப்பிடும் பொழுது இங்கேயும் உருளைக்கிழங்கா இருக்கு, இங்கேயும் உருளைக்கிழங்கா இருக்கு, அங்கேயும் உருளைக்கிழங்கா இருக்கு, அங்கன்னு எங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு ஜீரணம் பண்ணுறதில்ல, அதனாலதான் பிரச்சனை. உருளைக்கிழங்கு வாயில போட்டு மென்று சாப்பிடும்போது வயிற்றுக்கு இது உருளைக்கிழங்கு தெரியக்கூடாதுங்க. என்னன்னு தெரியாத அளவுக்கு மென்று சாப்பிட்டா நீங்க சமைச்ச உணவு சமைக்காத உணவுலாம் ஒன்னா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் சத்தியா தான் மாறும். பல பேத்துக்கு வடை சாப்பிட்டா அங்க வடையாவே வந்து உழுகுது, அந்த அளவுக்கு ஜீரணம் பண்றது இல்ல. உங்க லெட்டின் செக் பண்ணி பாருங்க, துவரம் பருப்பும் கடுகு இருக்கும். அதுல யாரோட லெட்டின்ல கடுகு துவரம் பருப்பு இருக்கோ உங்க ஜீரணத்தை கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்.
அந்த கடுகு இருக்கக்கூடாது, துவரம்பருப்பு இருக்கக்கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்க, துவரம்பருப்பு இந்த பருப்பு அப்படியே அங்க போறோம். அப்ப என்ன அர்த்தம், வாயில போன பருப்பு பல்லுலையும் செக்காம வயிற்றுலையும் செக்காம கரெக்டாக வந்திருக்குன்னா அது கூட இருக்கிற எல்லா பொருளும் ஜீர்ணம் ஆயிருக்காதா இல்லையா? செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கண்ணில் மாட்டோம். அதனால ரெண்டு சேர்த்து சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. தினமும் இனிமா செய்யலாமா நான் கேட்கிறேன். சாப்பாடு சாப்பிட்றீங்க, அது லெட்டின் கூட போக முடியலையா? அப்படி என்ன உடம்பு அவ்வளோ கெடுத்து வச்சிருக்கீங்க? சாப்பிட்ட சாப்பாடு லெட்டினா கூட போகலன்னா அது என்ன ஆரோக்கியம்? அது எதுக்கு தெரியும் டெய்லி இனிமா எடுக்கணும்? இனிமாங்கிறது ஒரு மருத்துவம். ரொம்ப வருஷமா உடம்பு கெடுத்து வச்சிருக்கீங்க, இனிமா கொடுத்தா வெளியே போகுது, ஒரு மருத்துவம். டெய்லி ஏன் செய்யணும், ஏன் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? பல பேர் பார்த்தீங்கன்னா டப்பா தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு கூட எடுத்துட்டு போவாங்க, நான் டெய்லி இனிமா கொடுக்குறேன்னு. அப்போ ஒரு சாப்பாட்டை லெட்டினா அனுப்புற கூட உடம்புல தெம்பு இல்லைன்னு அர்த்தம். இயற்கையே போகணும், புரிஞ்சுக்குங்க. இனிமா டப்பா வச்சுட்டு தண்ணி உள்ள அனுப்புறீங்கன்னா குளிர்ச்சியா தண்ணி அனுப்பிச்சு என்ன தெரியுங்களா, நம்ம உடம்புக்குள்ள எந்த தண்ணி போனாலும், எந்த சாப்பாடு போனாலும், எந்த ஒரு பொருள் போனாலும் 37 டிகிரிக்கு மாத்தணும். தண்ணி 2 சொம்பு தண்ணி உள்ள ஒருவேளை குளிர்ச்சி அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த மொத்த தண்ணியும் உடம்பு 37 டிகிரியா மாத்தி ஆகணும். அப்போ உடம்புல உஷ்ணம் செலவாகும், சூடு கம்மியா போகும், அந்த தண்ணியை 37 டிகிரிக்கு மாத்திரும். ஒரு 2 நிமிஷத்துல நீங்க 2 நிமிஷம் வச்சு கீழே விட்டுருவீங்களா, உடம்புல இருக்கிற 37 டிகிரி தண்ணி வெளியே வெளியே போயிடும், உடம்பு உஷ்ணம் கம்மியாகும். நம்ம உடம்புல உஷ்ணம் தான் தெம்பு. அதுக்கு இனிமா கொடுக்குற தப்புன்னு சொல்லிங்க, இனிமாங்கிறது ஒரு மருத்துவம். ஏதோ ஆத்திராவஸ்தத்துக்கு உடம்பு சரியில்லை இதை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்றோம், இயற்கை மருத்துவங்கிற பேர்ல வருஷம் ஃபுல்லா தப்பு பண்றோம். ஒரு வாரம் போய் படுத்துட்டு இனிமா கொடுக்கறது வாழை இல்லை குளியல் எல்லாம் பண்ணி உடம்புல கழிவெல்லாம், அது அருமையான மருத்துவம். கழிவெல்லாம் வெளியே போய் குணமாயிடுறீங்க. மறுபடியும் ஏன் போறீங்க, செக் பண்ணி பாருங்க, அங்க போவீங்க இனிமா கொடுப்பீங்க, வாழை இல்லை குளியல் ஃப்ரூட்ஸா சாப்பிடுவீங்க, உபவாசம் எல்லாம் பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு வருஷம் தப்பு பண்ணுவீங்க, மறுபடியும் அதே நோய் வந்துருது. போங்க, கழிவெல்லாம் வெளியே போனா நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தடவை போங்க இயற்கை மருத்துவத்துக்கு, போங்க ஒரு தடவை தான் போகணும். எல்லா கழிவையும் வெளியே போக வச்சுட்டு நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா மறுபடியும் போகக்கூடாது. ராஜபாளையத்தில் அரவிந்த் ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, 3 நாள் ஃப்ரீ கோர்ஸ். இங்கிருந்து பஸ் செலவு தான், வேற ஒன்றும் வேண்டாம். போனீங்கன்னா 3 நாள் அவங்களே சோறு போட்டு ரூம் கொடுத்து 3 நாள் வாழை இலை குளியல் மண் குளியல் குடிக்கிற ஜூஸாக கொடுப்பாங்க, யோகா சொல்லி தருவாங்க, இனிமா மூக்கு கவலை எல்லாம் கொடுத்து வாய்க்கு பிழைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. ஒரே ஒரு 3 நாள் போங்க, ஃப்ரீ தான், போயிட்டு வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற கழிவு வெளியேற்றுக்கு போயிட்டு வாங்க, ஆனால் மறுபடியும் போகக்கூடாது. பல பேர் பாருங்க வருஷத்துக்கு ஒரு போயிடுவாங்க, ஏன்னா வருஷத்துக்கு கழிவு சேர்த்துட்டாங்கன்னு அர்த்தம். கழிவு இறக்குறதுக்கு போகணும், மறுபடியும் சேர்த்தவே கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் அதனால டெய்லி எல்லாம் இனிமா கொடுக்காதீங்க, தேவையில்லைன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நான் சொல்றேன், இனிமாவே கொடுக்காத அளவுக்கு உடம்பு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நான் இனிமா கொடுக்குற தப்புன்னு சொல்லிங்க, இனிமா கொடுக்காத அளவுக்கு உடம்பு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா எதுக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்டா லெட்டின் போயிட போகுது. லெட்டின் கூட போற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லையா, அப்புறம் என்ன ஜீர்ணம் பண்ணணும் யோசிச்சுக்குங்க. அதனால இனிமா கொடுங்க, எமர்ஜென்சி கொடுத்துக்குங்க, டெய்லி கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்காதீங்க, உடம்பே அந்த வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதுசா ஒண்ணு, ஆண்களுக்கு பெண் இடுப்பு இவ்வளவு சைஸ் இருக்கணும், பெண்களுக்கு இடுப்பு சைஸ் இருக்கணும்னு எழுதிட்டு இருக்காங்க. அதை அளந்து பார்த்துட்டு இருக்காங்க பல இடத்துல, அளந்து பார்த்துட்டு இதை கம்மி பண்ணணும் அதிகம் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா, அது என்னமோ இருந்துட்டு போகுது, ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? என்ன பண்ண போறீங்க, அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க பார்த்துட்டு வருத்தம் தான் வருது, புரிஞ்சுங்களா? சக்கரை நார்மலா இருக்குன்னு பாக்குறீங்க, பிபி நார்மலா பாக்குறீங்க, ஹைட் பாக்குறீங்க, வெயிட் பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க, ஆனா நோயோட தான் இருக்கிறீங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத பத்தி என்னங்கன்னு கேட்டிருந்தாங்க. மாவு ஆட்டுறீங்க, இட்லிக்கு மாவு ஆட்டுறீங்க, மாவை ஆட்டி முடிச்சோடனே சாப்பிடுவீங்களா இட்லி ஊத்தி? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஆட்டி முடிச்சிட்டீங்கல்ல ஊத்தி சாப்பிட வேண்டியதானே, ஏன் இன்னும் புளிக்கல? அப்ப என்ன அர்த்தம், இன்னும் உணவை சமைக்கிற அளவுக்கு பக்குவமாலைன்னு அர்த்தம், ரெடி ஆகல ஓகேங்களா? அப்புறம் காலையில் ஆட்டின இட்லி மாவை சாயந்தரம் சமைக்கிறோம், அப்போ என்ன அர்த்தம், சாயந்தரத்துக்குள்ள இட்லி மாவு புளிச்சு சமையல் பண்ணுறதுக்கான ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை தோசை ஊற்றி இட்லி ஊற்றி சாப்பிட்றோம், ஒருவேளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம தனியாக வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் இன்னும் ரொம்ப புளிச்சு போயிருமா? ரொம்ப புளிச்சு போச்சுன்னா ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா, கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்களா, கெட்டு போச்சு சொல்லுவீங்களா? அப்போ பாருங்க, இந்த புளிப்பு தேவையில்லை, பத்துல அவரு இந்த புளிப்புலேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இதுதான் இட்லி தோசை ஊற்றுறதுக்கான அளவு, அதுக்கு மேலே போனால் தேவையில்லை. நாம் என்ன பண்ணுறோம்,
அரிசி மாவு ஆட்டினோம்னா தோசை சுடுறதில்ல. கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வரும்போது சுடுறோம், இது வரைக்கும் கரெக்டு. இதுக்கப்புறம் அடுத்த புளிப்புக்கு போகுது இல்லைங்களா, இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஆக்சுவலாக புளிச்சு போச்சு, கெட்டு போச்சு. கெட்டு போன உணவை நம்ம ஏமாற்றி சாப்பிட்ருக்கோம் ரெண்டு நாளாக, அது கெட்டு போச்சு. நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம், நமக்கு நம்ம ஏமாத்திக்கிறோம். அது கெட்டு போகல, கெட்டு போ, நீங்க தான் சொல்லிக்கணும் அது கெட்டு போச்சு. அப்போ இயற்கையா இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் ஆட்டினோம்னா அதுவே இயற்கையா போய் எந்த ஸ்டேஜ்ல இட்லி மாவு ஊத்த முடியுமோ ஊத்திடணும். எப்ப ஊத்த முடியும், தூக்கி குப்பையில போட்டுடணும் இல்ல அதுக்குள்ள ஊத்தி சமைச்சிடணும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது. இப்படி யாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இட்லி மாவு தோசை மாவு சாப்பிட்றீங்களோ எல்லாத்துக்கும் எல்லா நோயும் இருக்கும், குணப்படுத்தவே முடியாது. இங்க பரவாயில்லைங்க, நம்ம நாட்டுல இட்லி மாவு தோசை மாவு மட்டும் தான் வைக்கிறீங்க, வெளிநாட்டில் எப்படி தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ, கேட்டு பாருங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தான். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க, வாரம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்குறாங்க. அது கூட டைம் இல்லை நமக்கு, தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. அது இருக்கிற உயிர் சக்தி காணாமல் போயிடும், பொருள் இருக்குது உயிர் சக்தி இல்லாமல் போயிடும். எல்லா நோய்க்கு அடிப்படை காரணமே அதாங்க. ஏதோ வாழைப்பழம் கீரை காய்கறி எல்லாம் சும்மா இன்னைக்கு காலைல வைக்கிறதுக்கு சாயந்தரம் வரைக்கும் வேணால் வச்சுக்கலாம், நாளைக்கு காலைல வச்சுங்க, 24 மணி நேரம் வச்சுக்கலாங்க. சும்மா நம்ம வெளியே வைக்கிறதுக்கு போதும் உள்ளே வைக்கலாம், அவ்வளோதாங்க. தயவு செய்து 2 நாள் 3 நாள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு உள்ளே வச்சு 7 நாள் வச்சு தின்றுமா, கேட்டால் 7 நாள் மீன்குள்ள எவ்வளோ சுவையாக இருக்குது தெரியுமாம்மாங்க, அவ்வளோ கெட்டு போயிருக்குது. அதனால தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, அத்தனையும் விஷம். இப்போ இருக்கிற பழங்கள் காய்கறிகள்லாம் இயற்கையாக நம்ம முதல்ல இருந்து வந்த காய்கறிகள்லாம் கிடையாது, அதெல்லாம் உரங்கள்லாம் பழதெல்லாம் வித்தையெல்லாம் பண்ணி மாத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணங்க, கொட்டையோடு இருக்கிற திராட்சையை சாப்பிட்டீங்கன்னா நல்லது, சீட்லெஸ் கொட்டை இல்லாத அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டா கெட்டது. எப்படி தெரியுங்களா, ரொம்ப சின்ன உதாரணம், கொட்டை இருக்கிற திராட்சையை சாப்பிட்டு துப்புனீங்கன்னா அந்த கொட்டை போய் வேற ஒரு செடி வருமா, அதில் செடி வராதா, நமக்கு குழந்தை பிறக்காது அவ்வளோதான். அந்த ஜெனட்டிக்கான அந்த விஷயமே இல்லாத ஒரு பழத்தால் நமக்கு எந்த ஒரு வீரியத்தையும் கொடுக்க முடியாது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு பழம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம சக்தி கொடுக்கும். அதுகிட்ட தன்னைத்தானே புதுப்பிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஆன்மைக்குறைவு வரும், குழந்தையே பிறக்காது, வருங்காலத்தில் நடக்க போகுது. யாருக்கு குழந்தை பிறந்ததுன்னு இனிமேல் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாத்துக்கும், ஏன் குழந்தை பத்திட்டீங்களா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்க போதுங்க, சும்மா சொல்ல உண்மையாக நடக்கும், அந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால இயற்கையான காய்கறி பழங்களை சாப்பிடுங்க, கொட்டை சாப்பிட ரொம்ப நல்லதுங்க. ஆனால் கொட்டையை முழுங்கிடக்கூடாது, அதாவது ஒரு சின்ன கண்டிஷன், சாப்பிட்டு முடிஞ்சு லெட்டின் போவீங்களா, லெட்டின்னு பார்க்கணும். கள்ளப்பருப்பு யாருக்காரெல்லாம் முழுசாக வந்திருக்குதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. உங்கள் லெட்டினை பாருங்க, கள்ளப்பருப்பு இருக்கும் கடுகு இருக்கும், அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுலன்னு அர்த்தம், நீங்களாம் கொட்டையை சாப்பிடக்கூடாது. கொட்டையை வாயில் போட்டு சாப்பிட்டா நல்லா அரைச்சி பல்லால் அரைச்சி கூழ் மாதிரி பண்ணி அப்புறம் முழுங்குறதா இருந்தால் சாப்பிட்லாம், போயிடும் சார். சார் கேட்குறாரு, பழங்கள் எல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்களே, கெமிக்கல் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு எந்த நோயும் வராதா கேட்குறாரு. நீங்கள் ஏதாவது நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்குறீங்களா? இல்லை. நீங்கள் கேட்கலாம், யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது கேள்வி. ஏன்னா பழங்களில் 5% கெமிக்கல் இருக்குமா, மருந்து மாத்திரை எவ்வளோ கெமிக்கல் இருக்கும், 100% கெமிக்கல் இருக்கா? யாருமே மருந்து மாத்திரையை சாப்பிட்லாமான்னு கேள்வி கேட்டதே கிடையாது. அதில் 100% கெமிக்கல் இருக்கு, 100% கெமிக்கல் இருக்கிற கொடுக்குற ஒருத்தர் ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு பழங்கள்லாம் சாப்பிடாதீங்க கெமிக்கல் இருக்கணும், இவர் கொடுக்குறது 100% கெமிக்கல், அது 5% கெமிக்கல். புரியல உங்களுக்கு, 100% கெமிக்கலை வாயில் போட்டு சாப்பிட்டா ஜீரணம் பண்ணுற இந்த வயிறு பழங்கள் இருக்கிற 5% என்ன பண்ணும் புரிஞ்சுக்குங்க. எச்சில்ல ஹெல்பர் கில்லர் சப்ரஸ்ங்கிற 3 மருந்து வேலை செய்யுங்க. ஹெல்பர் நினைந்துறீங்களா, எப்போ உணவு வாயில் போட்டு மெல்றோமோ முதல் முதல்ல சுரக்கிற உமிழ்நீருக்கு பேர் ஹெல்பர். இவர் என்ன பண்ணுவார், நோக்கிரியை மட்டும் தனியாக பிரிப்பார், கெமிக்கல் உடம்புக்கு தேவையில்லாதையெல்லாம் பிரித்து ரவுண்டு கட்டுவார், இது ஹெல்பருடைய வேலை. 2வது உமிழ்நீருக்கு பேர் கில்லர்னு பேர். உணவில் நல்ல உணவு கெட்ட உணவு இங்கே வாயிலே பிரிச்சிடும், அதுக்கு தான் ஏன் மென்று மென்று சாப்பிடுங்க ரொம்ப நேரம் மெல்லுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் வேலை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், முதல் எச்சில் சுரந்தோம்னா முழுங்கிடுறோம், இது பிரிக்குது இன்னும் கொலை பண்ணலை. முதல் உமிழ்நீர் ஹெல்பர் அந்த கிருமியை பிரிக்கும், 2வது சுரக்கிற அந்த உமிழ்நீருக்கு பேர் கில்லர்.
இல்லைன்னா கொலை பண்ணுறவர். இவர் என்ன பண்ணுவார், அந்த நோய் கிருமியை கெமிக்கல் இங்கேயே கொலை பண்ணிடுவார். அடுத்து சப்ரஸர். சப்ரஸர்னா இந்த கொலை பண்ண கிருமி நோய் கிருமியும் உள்ள போய் ஒன்றும் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து. மூணு மருந்து எச்சில் கலக்குதுங்க, இது மூணும் கலந்தது உள்ள அனுப்பிச்சிங்கன்னா செருவுடல்ல ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் கலந்த பொருள் எல்லாம் மலமா போகும், உணவெல்லாம் ரத்தமா போகும். அதுக்காக தான் ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்காம ஏன் உதட்ட மூடி மெல்லு மெண்ணு மெண்ணு சாப்பிடுங்க மெண்ணு சாப்பிடுங்க ஏன் சொல்றேன்னா, இவ்வளவுதாங்க இதுக்குள்ள இந்த விஷயம் நடக்குது. ரீசெண்டா 20 நாளுக்கு முன்னால பெங்களூர் ஒசூர்ல அதியமான் காலேஜ்ல எலக்ட்ரானிக் ப்ரொஃபஸர் ஏடிஎப்பன் எனக்கு போன் பண்ணார், வேற நம்பர் தர கேட்டு பாருங்க. அவரு கெட்டு போன ஒரு சப்பாத்திய 35 நிமிஷம் சாப்பிட்டுருக்கிறார், வாந்தி வரவே இல்லை. எங்கிட்ட கொடுங்க, கெட்டு போன பொருளை கொடுங்க, அழுகி போன பொருளை கொடுங்க. அழுகி போன பொருளை வாயில போட்டு ரொம்ப நேரம் வாயில வச்சு எச்சில் கலந்து உள்ள முழுங்குங்க, யாருக்கும் வாந்தி வராது, வயிற்றால போகாது, எந்த நோயும் வராது. ஒருவேளை அத்தனை பொருளும் கெட்ட பொருளா இருந்தா அத்தனை பொருளும் மலமா போகுமே தவிர உங்களுக்கு நோய் உண்டு கூடாது, புரிஞ்சுங்களா? உடம்புக்கு சக்தி இருக்குது. இது நல்ல பொருளா கெட்ட பொருளா? நல்ல பொருளா இருந்தா ரத்தத்துல கலக்கும், கெட்ட பொருளா இருந்தா மூத்திரமா அனுப்பும், லெட்டின் அனுப்பும். அதை பிரிக்கிறதுக்கு ஹெல்பர் கில்லர் சப்ரஸ்ங்கிற மூணு எச்சில் சுரப்பி சுரக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்காக தான் எழுதி எழுதி கொடுத்துட்டு இருக்கல எல்லா பேப்பர்லையும், 15 முறை மெல்லுங்க, 20 முறை மெல்லுங்க. ஏன் இந்த மெல்றதாங்க இருக்குது. அதனால பழங்கள் உணவு வகைகள் இயற்கை உணவெல்லாம் பார்க்கும்போது நீங்க 6 சுவை பார்க்க வேண்டாம். எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, அதுல கெமிக்கல் இருக்கோ கெட்டதோ நல்லதோ ஒன்றும் பார்க்க வேண்டாம். இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கெட்டது இருந்தால் நெட்டினா போகும், நல்லது இருந்தால் ரத்தமா போகும். நமக்கு அது கஷ்டம், ஒவ்வொரு உணவையும் எடுத்து பார்த்துட்டு இதுல எவ்வளவு நல்லது இருக்கு எவ்வளவு கெட்டதுக்குன்னு பாக்குறது ரொம்ப கஷ்டமா இல்லைங்களா? ஆனா மெல்றதை வச்சுட்டோம்னா ஈஸியா, நம்ம அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டா நீங்கள் அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, இத்தாலி, காஷ்மீர் எங்கே போய் எதை தின்னாலும் பொருளை பற்றி பார்க்க வேண்டாம். நான் ஏன் என்றைக்குமே பாருங்கள் பொருளை பற்றி பேச மாட்டேன், இந்த பொருளை சாப்பிடாதீங்க, இந்த பொருளை சாப்பிடுங்க, ஏன் சொல்லாமல் டெக்னிக்கை மட்டும் சொல்கிறேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். நான் வடை போண்டா பஜ்ஜி பற்றி பேசுனா லண்டனில் போய் வடை போண்டா பஜ்ஜி கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? நான் அங்கே போய் வேற உணவை பற்றி பேசுகிறேன், இங்கே புரியாது இல்லையா? ஏன் உணவை பற்றி பேசாமல் டெக்னிக்கை பற்றி பேசுகிறேன்னா, டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உணவை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன குளிக்கிறதுல பல ரூல்ஸ் இருக்குங்க. அமாவாசனையும் குளிக்கக்கூடாது, பௌர்ணமியானே குளிக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை குளிக்கக்கூடாது, திங்கக்கிழமை குளிக்கக்கூடாது, வியாழக்கிழமை குளிக்கக்கூடாது, பிறந்த நாளையும் குளிக்கக்கூடாது, மாசப்பிறப்பு குளிக்கக்கூடாது. நான் சொல்கிற மாசப்பிறப்பு தமிழ் மாசப்பிறப்பு, வருஷப்பிறப்பு குளிக்கூடாது, தமிழ் வருஷப்பிறப்பு. தீட்டு இருக்கிறதுனால குளிக்கக்கூடாது, அன்னைக்கு சூரிய கிரகணம் சந்த கிரகணம் இருக்கக்கூடாது. சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் தான் குளிக்கணும், சூரிய உதிக்காதப்ப காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஆற எழுந்திரிச்சு குளிக்கக்கூடாது. குளிக்கிறதே சூரிய வெளிச்சதுக்காக தான், அப்போ காலைல ஒரு 7 மணிக்கு மேல சூரிய வந்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கணும். அன்னைக்கு சுடுதண்ணி தான் குளிக்கணும், பசங்க குளிக்கக்கூடாது, பகல்ல தூங்கக்கூடாது அன்னைக்கு, அன்னைக்கு குடும்பம் நடத்தக்கூடாது, இளநீ சாப்பிடக்கூடாது, பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பகல்ல தூங்கக்கூடாது. இதெல்லாம் இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு அதுல, அதனாலதான் குளிக்காம போட்டுட்டீங்களா? அதாவது ஒண்ணு இல்லைங்க, நான் சொல்றதெல்லாம் என்ன தெரியுங்களா, எழுந்தேச்சு குளிச்சா குளிர்ச்சி, நான் சொல்றதெல்லாம் குளிர்ச்சி அவ்வளவுதான், குடும்பம் நடத்தலாம் குளிர்ச்சி, பழைய சாப்பாடு சாப்பிட்டா குளிர்ச்சி, அமாவாசை பௌர்ணமி குளிர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிற நாள் திங்கக்கிழமை சூரியன் வந்து ஞாயிற்று, இந்த மாதிரி எல்லாமே ஒரு குளிர்ச்சியும் இன்னொரு குளிர்ச்சியும் ஒன்று சேர்ந்தா ஜன்னி வந்துடும். அதுக்காக வேண்டாம் நாங்கள் அவ்வளோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்கள் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். மொத்தமாக புரிஞ்சிக்க வேண்டியது குளிர்ச்சியும் குளிர்ச்சியும் சேரக்கூடாது. என்னைக்காவது காலையில் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு யாராவது வீட்டில் படுத்து ஒரு மணி நேரம் தூங்கி பாருங்களேன், 2 மாதத்துக்கு நோயோடு இருப்பீங்க, ஒன்றுமே முடியாது. ஏன்னா குளிச்சு குளிச்சு ஒன்று சேர்க்கும், இவ்வளோதாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, குளிச்சியும் குளிச்சியும் ஒன்று சேரக்கூட ஞாபகத்தான் போதும். ஆனால் தீபாவளி அன்னைக்கு மட்டும் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்,
வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அந்த சூரியன் இருக்கிற பவரு அந்த குறிப்பிட்ட டைம்ல கிடைக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொன்னாங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி நரகாசுரன் செத்து போயிட்டான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் கட்டி குளிக்க வைக்கிறதுக்காக ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், அதை மட்டும் விட்டுட்டு பட்டு புடவை எடுக்கிறோம், பலகாரம் வாங்கி சாப்பிடுறோம், பட்டாசு வெடிக்கிறோம், குளிக்கிறது மட்டும் இல்ல, அன்னைக்கு மட்டும் விடி சூரிய உதிக்கிறதுனால குளிக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சா உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்குது, என்ன தேச்சு குளிச்சான்னு கண்டுபிடிச்சு குளிக்கிறதுக்காக உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு திருவிழா தான் தீபாவளி. என்ன சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சைவத்துல பிராணசக்தி இருக்கு, அசைவத்துல பிராணசக்தி இல்லை, அவ்வளவுதான். செத்து போன என்ன சொல்றோம், பிராணம் போயிடுச்சுன்னு சொல்றோமா, பிராணம் போனது. ஆனா பிராணன் போனதை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றேன்னு, அப்புறம் பிராணன் உள்ளதை சாப்பிட்டா என்ன எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். அதனால வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டு உணவு தான், இது பிராணசக்தி உள்ள உணவு, இது பிராணசக்தி இல்லாத உணவு, அவ்வளவுதான் வித்தியாசம். உடல் ரீதியா பார்த்தா எதை சாப்பிட்டாலும் ஒண்ணு ஆகாது, ஆனா ஆன்மீக ரீதியா உயிரை கொலை பண்றது பாவமா புண்ணியம் இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னென்ன பேசிட்டு இருக்கலாம், நமக்கு தேவையில்லை. இப்ப வந்து நம்ம ஆன்மீகம் நம்ம பேசல, நம்ம உடம்பு பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதனால எதாவது சாப்பிடுங்க, எப்ப பிடிக்கல நிறுத்திக்கிங்க, அது வந்து விருப்பம், எது பிடிக்கல நிறுத்திக்கிங்க, நாக்கு தான் டாக்டர், நம்ம பாக்குற பார்வையில தான் முக்கியம். அந்த பார்வையில நல்ல பொருளை பார்த்தாலும் தப்பா தெரியும், தப்பாலும் நல்லா தெரியும். அதனால புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் நான் பேசுறது இன்டர்நேஷனல் லெவலில் பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற பொருள் இருக்கு, வேற வேற பொருள் தயாரிக்கிறாங்க, ஏதோ சமையல் முறையெல்லாம் மாறுது, எத்தனையோ பொருள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளையும் வச்சுட்டு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பிரிச்சுட்டு இருந்தோம்னா பெரிய புக்கு போடணும், தப்பா தான் இருக்கும் அது. அதனால எதெல்லாம் சாப்பிட்டு மக்கள் உயிரோடு இருக்காங்களோ, விஷம் சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் உயிர் போயிருதா, அப்ப நீங்க விஷத்தை சாப்பிட்டா செஞ்சு சாப்பிச்சுக்கலாம்னு கேட்க கூடாது, புரிஞ்சுங்களா. பால் சாப்பிட்டா உயிரோடு இருக்கிறீங்களா, உயிர் போயிருச்சு அடுத்த நிமிஷம் உயிர் போயிருச்சு, இல்ல இல்ல அதை சாப்பிடலாம் ஒண்ணு. இந்த மாதிரி எந்த பொருள் எல்லாம் ரொம்ப நாளா சாப்பிட்டு நமக்கு பெருசா உயிர் போகல, ஒண்ணுமே நடக்கல, விஷத்தை தவிர இமீடியட்டா சாப்பிட்டா ஒரு உயிர் போகுதுன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க, மத்தபடி ரொம்ப வருஷமா சாப்பிட்டு இருக்கிறத டெக்னிக்கை மாத்துங்க. இது எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு படி இருக்குது. சமைக்காத உணவு முதல் படி, சமைச்ச உணவு ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது நான்வெஜ் பால், அதுக்கப்புறம் லாகரி வச்ச டீ காஃபி, இப்ப நிறைய இருக்குது, லிஸ்ட் போடலாம், எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் லிஸ்ட் போட்டுக்கலாம். லிஸ்ட் போட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு முடிவு பண்ணிக்கோங்க, ஆசை வருது சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும் ஒருபடி மேலே போங்க. முதல்ல எப்படி சாப்பிடணும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், எந்த டிவிலையும் எந்த பேப்பர்லயும் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா முதல்ல சாப்பிடவே தெரியல. எத்தனையோ எஜுகேஷன்ல கவர்மெண்ட் பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, நான் கேட்கறது இதுதான், எல்லாத்துக்கும் டிவிடி கொடுத்துட்டேன், எல்லாரும் அவங்கவும் குணப்படுத்திக்கிறாங்க, கூப்பிட்டு சந்தோஷமா இருக்கு தேங்க்யூன்னு சொல்றாங்க, எத்தனை கோடி செலவு பண்றாங்க, ஏன் மக்களுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ கெட்ட விஷயத்தை சொல்றதுக்குதான் செலவு நடந்துட்டு இருக்கு, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது இல்ல. அதனால எந்த பொருள் வேணாலும் சாப்பிடுங்க, டெக்னிக் மட்டும் பிடிச்சிக்கோங்க, டெக்னிக்கை பிடிச்சிட்டீங்கன்னா பொருளை பார்த்து பயப்பட வேண்டாம். பொருள் பொருளோட லிஸ்ட் போட்டீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், 100 வருஷத்துக்கு அப்புறம் வேற பொருள் மாறிடும். யோசிச்சு பாருங்க, இப்ப ரோட்ல வைக்கிற பொருள் எல்லாம் 50 வருஷமா இருந்துச்சா, அப்ப லிஸ்ட் போட்டா இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டு நாளைக்கு லிஸ்ட் போட்டு மாறிடுங்களா. நான் எல்லா காலகட்டத்திலையும் ஒத்து வரணுங்கிறதுக்காக தான் லிஸ்ட் சொல்லாம முறையை மட்டும் சொல்றேன், இது எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். எத்தனையோ கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்து பல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, நான் சொல்லி கொடுத்துல அது ஒரு ஆசிரமத்தில் சொல்லி கொடுக்குறாங்க, சித்தவத்தை தவ ஆலயம்னு பேரு, எந்த மதமும் சம்மந்தப்பட்டதில்லை, யார் விளம்பரம் பண்ண மாட்டாங்க, நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க, கண்டிப்பா திண்டுக்கல்ல அந்த ஆசிரமம் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு, அமெரிக்கா சிங்கப்பூர் ஜப்பான் எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் இருக்கு, ஆனா யாருக்குமே தெரியாது. இங்க தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கைதிக்கு பாருங்க, ஒரே ஒருத்தர், ரெண்டு பேர் கைது வைக்கிறாங்க. தயவு செய்து பக்கத்துல இருந்துச்சுன்னா நான் எந்த ஆசிரமத்தையும் போக சொல்ல மாட்டேன், ஏன் போக சொல்றேன்னா நோயை காப்பாத்துறதுக்கு அருமையான மருத்துவம், ரொம்ப சுலபமா இருக்கும், விளம்பரப்படுத்த மாட்டாங்க, நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க, முதல்ல போனீங்கன்னா
உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பக்குவமாக அதை பிடிச்சிக்கிங்களான்னு தெரிஞ்சால் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அதுக்கு பேர் சித்த வித்தை தவம்னு பேர், வாசி யோகம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நோய்களுக்காக பேசுறதுக்கு வந்திருக்கிறோம், எத்தனையோ டெக்னிக்கை பேசுகிறோம், அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு வித்தை கற்றுக்கிட்டு வச்சுட்டிங்கன்னா பல நோய் குணமாகுங்க. கேன்சர் இருந்தால் நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன், உயிர்கொல்லி நோய் இருந்தால் கையை பிடிச்சி ஆசிரமத்தில் கூட்டி உட்கார வச்சு நான் ரீச் வாங்கி கொடுத்துருவேன் எப்படியாலும். ஏன்னா ஒன்று கற்றுக்கிட்டா போதும், நீங்கள் எந்த மருந்து மாதிரி சாப்பிட வேண்டாம். அதனால் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போங்க, விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக. உயிர் பிரியும் போது பால் ஊற்றுறாங்க இல்லைங்களா, ஒருத்தர் கடைசியாக சாக போகும் என்ன பண்ணுறாங்க, பால் ஊற்றுனா உயிர் போயிடும் சொல்லி பால் ஊற்றி கொண்டு கொலை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அது கிடையாது தெரியுங்களா. உயிர் போகிற நிலைமையில் ஒருத்தர் இருந்தால் தேங்காய் பால் கொடுத்தா உயிரை பொழைச்சி வைக்க முடியும்னு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. தேங்காய் பாலை விட்டுட்டு இந்த பாலை கொடுத்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. உயிர் போகிற நேரத்தில் தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காயை வந்து துருவி எடுத்து கையில் புழிஞ்சு வெறும் சக்கையே இல்லாமல் பியூர் தேங்காய் பால், நிறைய தேங்காயிலிருந்து கொஞ்சமாக எடுக்கப்பட்ட பாலை அந்த நேரத்தில் ஊற்றி பாருங்க, அவர் எந்திரிச்சு உட்காந்து. தேங்காய் பால் உயிரை காப்பாற்றுற மருந்து. வயசு வயசுக்கும் உயரத்துக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும்னு கணக்கு இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க, அப்படியெல்லாம் தேவையில்லை, தயவு செய்து பார்க்காதீங்க, வேஸ்ட். எப்படின்னா உங்கள் எலும்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விட மூணு மடங்கு இருக்கும், அதுக்கு பேர் நோயா. உங்கள் எலும்பு இரும்பு மாதிரி இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க, ஏன் பயப்படணும், புரிஞ்சுக்கோங்க. உடம்புக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கிட்டலாம் பார்க்காதீங்க, நம்ம உடம்புக்கு தெரியும், நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. குண்டாக இருக்கிற நீங்கள் இயற்கையாக ஒல்லியாக இருக்கீங்க, ஒல்லியாக இருந்தால் குண்டாயிருவீங்க, உடம்புக்கு தெரியும். தயவு செய்து நாம் ஒரு கணக்கு வச்சுட்டு பார்க்க வேண்டாம், கண்டிப்பாக உடம்புக்கு தெரியும் இப்போ எவ்வளோ ஹைட்டு வேணும் எவ்வளோ வெயிட்டு வேணும் தெரியும், அது பார்த்துக்கும். இயற்கையாக விட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, இதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நோய் வருது, நான் அதிகமாக இருக்கிறேன் அதிகமாக இருக்கேன் இப்படி நினைச்சாவே நோய் தானே, இதை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நேரம் சாப்பிட்றது இல்லை, என்னென்னமோ வித்தர் இல்லை, வாக்கிங் போகிறது என்னமோ பண்ணிட்டுருக்கீங்க, அதை பார்த்ததுலேருந்தான் நோய், பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்தீங்க. அதே மாதிரி வெயிட் பார்த்துருவாங்க, நீங்கள் வெயிட் கம்மியாக இருக்கீங்க, உங்கள் வெயிட் கம்மியாக இருக்குன்னு, கம்மியாக இருக்கீங்கன்னு சொன்னால் தான் நோய். பிரபுதேவா பாருங்கள், இந்த டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பாருங்கள், ஆரம்பத்தில் ஒல்லியாக இருப்பாங்க, எல்லா டான்ஸும் பண்ணுவாங்க, யோகா பண்ணுறவங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்கலாம் பாருங்கள் ஒல்லியாக இருப்பாங்க, அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிரச்சனை ஒல்லியாக இருக்கீங்களா குண்டாக இருக்கீங்களா வெயிட்டில் கணக்கு இல்லை, ஆரோக்கியமாக இருக்கீங்க தான் கணக்கு. அதனால் தயவுசெய்து அதை பார்த்து ஏமாறாதீங்க, நம்ம சொன்ன மாதிரிலாம் செய்யுங்க, உங்கள் உடம்புக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ அதுவே பார்த்துக்கும். ஒல்லியாக இருந்தால் குண்டு பண்ணும், குண்டாக இருந்தால் ஒல்லி பண்ணும், விட்டுருங்க, உடம்புக்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டம், மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா உடம்புல நோய். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கலாம்னு சொல்கிறீங்களே, இந்த சுனாமி எல்லாம் வரும்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன், நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் மட்டும்தான் கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்போ தண்ணி எல்லா தண்ணியிலையும் எலி ஆடு மாடு எல்லாம் செத்து போய் மிதந்துட்டு இருக்கும், அப்போ குடித்தா தான் வயிற்றில் போகும் டைரியா ஆகும். இப்போ நம்ம கிடைக்கிற தண்ணீர் இல்லைங்களா, அதெல்லாம் குடித்தா ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி எமர்ஜென்சியில் சுனாமி வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது, இந்த மாதிரி நேரத்தில் எங்கேயுமே குடிக்கிற தண்ணியும் இருக்காது, எல்லாம் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சாகணும். அப்போ தான் அந்த தண்ணியை சும்மா ரோட்டில் நிற்கிற தண்ணி எடுத்து எங்கேயாவது மரம் கிரகம் இருந்துச்சுன்னா பற்ற வச்சு கொதிக்க வச்சு குடித்தோம்னா தண்ணியோட தேவை தீரும். ஆனால் மினரல் விட்டமின்லாம் கிடைக்காது, உயிரை காப்பாற்றுறவர் என்ன பண்ணுறது, அப்போ தான் கொதிக்க வச்சு குடிக்கணும். இப்போ நீங்கள் சும்மா வீட்டில் வர டேப்பில் வர தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. மருத்துவர்கள் எதை சொன்னாலும் ஒத்துக்குவாங்க, இது ஒன்றை மட்டும் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ படிச்சுட்டாங்க. சாக்கடை தண்ணி குடித்தாலும் ஒன்றாகாதுன்னு சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் தானே கலந்து வருது, குடிக்கலாம், அது ஒன்றாகாது. பிரச்சனை தண்ணியில் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியை பார்த்து பயப்படுறோம், காற்றை பார்த்து பயப்படுறோம், பொல்யூஷனை பார்த்து பயப்படுறோம், இதை பார்த்து பயப்பட்டு இருக்கோம், பழங்களை பார்த்து பயப்படுறோம், கெமிக்கலை பார்த்து பயப்படுறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உடம்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதை சுற்றி எத்தனையோ வீடு இருக்குது, அத்தனை பேத்துக்கு வீசிங் வந்துருச்சா, காற்றுல தூசு இருந்தால் தான் வீசிங் வரும்னு சொன்னால் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிற அந்த சரௌண்டிங் அத்தனை பேத்துக்கு வீசிங் வந்தால் நான் ஒத்துக்குவாங்க, புரிஞ்சுங்களா.
பிரச்சனை அது இல்லை, யாருடைய நுரையீரல கெப்பாசிட்டியில வீசிங்கிறோம், யாருடைய கிட்னியில பிரச்சனை இருக்குதோ கண்ட தண்ணி குடிச்சா அப்படிதான் வரும். கிட்னி ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, சாக்கடை தண்ணி குடிச்சாலும் கிட்னி என்ன பண்ணும், நல்ல பொருள் உள்ள போடும், கெட்ட பொருள் வெளியே போடும். எத்தனை கெட்ட பேர்லாம் வெளியே போடுங்கிறது கிட்னியோட வேலை. நான் என்ன சொல்றேன், சாதா தண்ணி குடிங்க, ஒண்ணும் ஆகாது. ஏன் தெரியுங்களா, சாக்கடை தண்ணி வருது வருதுன்னு எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அதை செஞ்சது மிடல் வாட்டர் கம்பெனிக்காரங்க, அப்பதானே குடிக்க மாட்டீங்க, வியாபாரம் நடக்கும். புரிஞ்சுக்குங்க, வியாபார ரீதியா விளம்பரம் நடக்குது, ஒன்னா புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா விளம்பரமும் வியாபார ரீதியா நடக்குது. நான் ஒரு வியாபாரம் பண்ணணும், அப்ப என்ன பண்ணணும், இந்த பொருளை விற்கிறதுக்கு எதையாவது உலரணும். எல்லா புக்கையும் படிச்சு பாருங்க, உடம்புல புரோட்டீன் மூலமா என்ன நடக்குது அப்படி எழுதிட்டே இருப்பாங்க, புரோட்டீனை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. புரோட்டீன் அவ்வளவு நல்லது, எவ்வளவு அது இல்லைன்னா உயிர் போயிடும், அப்படி இப்படி பேசி கடைசியானு சொல்லுவாங்க, புரோட்டீன் டப்பான்னு 10,000 தலை விட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா கடைசியா என்னமோ கொடுத்து போறான்னு அர்த்தம். ஆக்சிஜன் பத்தி பேசுவார் ஒருத்தர், ஆக்சிஜன் உடம்புக்கு அவ்வளவு நல்லது கேட்டு எல்லாம் பேசி அப்படியே கடைசி என்ன ஆகும், ஆக்சிஜன் இல்லைன்னா செத்து போயிரும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஆக்சிஜன் இருக்கிற ஒரு பொருளை வித்துட்டு போயிருவாரு. புரிஞ்சுங்களா, இப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க, வியாபாரம் பண்றதுக்காக அவங்கவங்க அவங்க வியாபாரம் பண்றதுக்கு ஒரு ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எதாவது ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, இனாலி, அத்துபஞ்சர், முத்ரா, ரைக்கி, பிராணகீலி, தொடுவர்மம், இந்த மாதிரி மற்ற மருத்துவம்லாம் இருக்கு இல்லைங்களா. அதுக்கும் நம்ம பார்க்குற இந்த அனாட்டமிக் தெரப்பி மருத்துவத்துக்கும் என்ன கனெக்ஷன், இதை செஞ்சால் அதெல்லாம் போகலாமா வேண்டாமான்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான பதில் சொல்லிடுவேன். ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. எனக்கு இப்போ யாராவது ஓடி வந்து கத்தி எடுத்து கண்ணில் சொல்லுன்னா நான் அலோபதிட்டு தான் முதல்ல போவேன். புரிஞ்சுங்களா, அலோபதி வேணும், எப்போ எமர்ஜென்சியில் மட்டும்தான் வேணும். ஆக்சிடென்ட் ஆகுது, பாம்பு கடிக்குது, கத்தியில் குத்துறாங்க, துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அலோபதி சரியான மருத்துவம். ஆனா சக்கரை, பிபி, ஆஸ்துமா, கேன்சர், எய்ட்ஸுக்கு மருத்துவம் பார்க்கறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் குணப்படுத்த முடியாது, அலோபதியாக வேண்டாங்க. அக்குபஞ்சர்ல ஒரு செகண்ட்ல குணப்படுத்தலாம். அதான் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நாம என்ன பண்றோம்னா எந்த மருத்துவத்துக்கும் எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. புரிஞ்சுக்கங்க, நான் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு நண்பன், நம்ம வீட்டில் ஒரு நோய் வந்தால் என்ன முடிவு உட்காந்து பேசுவோம் இல்லையா, என்ன பண்ணலான்னு. ஒரு பக்கமாக சரிஞ்சு படுத்துட்டீங்க, நைட்டு அசந்து தூங்கிட்டீங்க, கைக்குள்ள சதை வந்து பிளாக் ஆயிடுச்சு, கை தூக்க முடியல, இறக்க முடியுங்க. நம்ம முறையில் சாப்பிட்டீங்கன்னா 40 நாள் ஆகும், 50 நாள் ஆகும். ஏன்னா அது உள்ளே போய் வேலை செய்யணும். அப்போ பக்கத்தில் நீவு இருக்கிறத போய் நீவு விடலாம், என்ன போட்டு. புரிஞ்சுங்களா, எல்லா மருத்துவம் வேணும், எப்போ வேணுங்கிறது தான் முக்கியம். அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட மருத்துவத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஹோமியோபதியோட கான்செப்ட் புரியுங்களா, அலோபதி பத்தி முதல்ல பேச. அலோபதிங்கிறது டெம்பரவரி மருத்துவம். வைத்தால போறதுக்கு போகும்போது அலோபதி மருத்துவத்துக்கு போனீங்கன்னா வைத்தால போறத நிறுத்துறதுக்கு தான் மருத்துவம் இருக்கு. புரிஞ்சுங்களா, வைத்தால போறது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்ப போகணும் அலோபதி கிட்ட, காலைல 12வது பரீட்சை எழுதுறீங்க, குழந்தை வந்து 12வது படிக்குது, பரீட்சை காலையில் வேதி ஆகிட்டு இருக்கு, இப்போ பரீட்சை கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ அலோபதி போங்க, வேதி எடுத்துருக்கு மாத்திரை சாப்பிடுங்க, பரீட்சை எழுதிட்டு வாங்க. அடுத்த முறை வேதி ஆகும் பொழுது இயற்கையா வேதி ஆகிறத விட்டு தான் குணப்படுத்தணும். புரிஞ்சுங்களா, காய்ச்சல் வந்ததுன்னா நாளை காலையில் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், காய்ச்சல் வந்துருச்சு, நம்ம மருத்துவத்து பிரகாரம் காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும், பேசாம கம்பளி போத்தி படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். இயற்கையாக தான் குணப்படுத்தணும், அதான் நல்ல மருத்துவம் இல்லைன்னு சொல்லு. ஆனால் ஒரு எமர்ஜென்சி, நாளை காலையில் ஒரு இடத்துல மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஆனால் காய்ச்சல் இருக்கு நடக்க முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் அலோபதியை பயன்படுத்தி ஒரு ஊசியை போட்டுட்டு காய்ச்சலை குணப்படுத்திட்டு இல்லை, காய்ச்சலை சப்ரஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்க எமர்ஜென்சியில் மட்டும். புரிஞ்சுங்களா, புரிஞ்சுக்குங்க, அலோபதிங்கிறது எமர்ஜென்சி. ஹோமியோபதிங்கிறது அலோபதியில் எமர்ஜென்சிக்கு பார்க்குறாங்க, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நோய்களை அலோ பண்ணணும், நோய்களை விட்டுறணும், அதுவே தான் குணமாகும். நாம் ஆப்போசிட்டில் போய் குணப்படுத்த முடியாதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹோமியோபதி. ஹோமியோபதி டாக்டர்கிட்ட ஒருத்தர் போய் வேதியாதுங்கன்னு சொன்னால் அவர் ஒரு மாத்திரை கொடுத்து உடனே நின்று போச்சுன்னா அவர் ஹோமியோபதி டாக்டரே கிடையாது, கான்செப்டே தப்பு. ஹோமியோபதியில் வேதியாகும்போது போனீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுத்து இது சாப்பிடுங்க,
நல்லா வேதி ஆகும், ஆனா டயர்ட் ஆகாது, தெம்பு கொடுக்குன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? அப்போ வேதி ஆகுறதுங்கிறது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு நோயை குணப்படுத்துற ஒரு மருத்துவம். வேதிங்கிறதே மருத்துவம். மருத்துவத்துக்கு எதுக்கு நீங்க மருத்துவம் பார்ப்பீங்க? அப்ப புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. எப்ப வேணுமோ அப்பதான் போகணும். சார் கேட்ட மாதிரி ஹார்ட் அட்டாக், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் ஹார்ட் அட்டாக், நான் போய் பைக்கை பிடிச்சி ஹார்ட் அட்டாக் என்பது அப்படின்னு பேசியிருந்தா குணமாகுமா? இல்லை அலோபதி டாக்டர் மருந்து மாத்திரை இருக்குமா? ஊசி இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அக்கு பஞ்சர் ஒரு நிமிஷம் நாடி பார்க்கலாம், ஒரு நிமிஷம் ட்ரீட்மெண்ட் எந்திரிச்சு உட்காந்துருவார். ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்குமே தெரியாது. அக்கு பஞ்சர் தொட்டா நாடி பார்த்தாலும் சொல்லிடலாம். நாம நினைச்சிட்டு ஹார்ட் அட்டாக்ங்கிறது இறுதி சம்மந்தப்பட்ட நோய் கிடையவே கிடையாது. உடம்புல எந்த ஊருக்கு பாதிச்சாலும் ஹார்ட் அட்டாக் வரும். அக்கு பஞ்சர்ல நாடி பார்த்தோன்ன கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எந்த உறுப்பு வீக்காக இருக்கோ அந்த உறுப்புனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்கு. அந்த உறுப்புக்கு ஸ்டிமுலேட் பண்ணால் ஹார்ட் அட்டாக் குணமாயிரும். இப்படி நான் என்ன சொல்கிறேன்னாங்க, முத்ரா தெரப்பின்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. கேஸ் டபுள் இருக்கா, ரெண்டு நிமிஷம் பிடிச்சி பாருங்க, காணாமல் போயிடும். வாத பித்த சிலேத்து மொத்தம் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு முத்ரா. பித்தம் இருக்கா, பித்தம் பத்து நிமிஷம் காணாமல் போயிடும். இப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா மருத்துவத்துக்கிட்டையும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்னால் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான் தப்பு. ஒரு நோயாளி பார்த்தோன்ன நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நோயாளி பார்த்தோன்ன அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்கள் இந்த மருத்துவத்துக்கு போங்க சரியா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா மருத்துவம் என்னென்ன சிறப்பு இருக்குது.